அன்பு நெஞ்சங்களுக்கு வாளாம்பிகை சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம தனுசு ராசியை பத்தி பார்க்க போறோங்க. தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் உங்க ராசியில வந்து ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்களையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தாங்க இந்த பதிவில் பார்க்க போறோம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே தெரிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. இந்த சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பழைய முயற்சிகளை நீங்க இப்போ கையில எடுத்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நடக்குங்க. அதே மாதிரி பழைய திட்டங்கள் நீங்க பழைய முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளானை நீங்க இப்போ செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். புதிய திட்டங்களை எதுவும் செயல்படுத்த வேண்டாம், அப்படி செயல்படுத்தினீங்க அப்படின்னா தோல்வியில முடியும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், முன்னாடி இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வருங்க. மற்றவங்ககிட்டையும் தெளிவாக அழகாக பேசுவீங்க, உங்களுக்கு சாதகமாக அந்த ஒரு காரியம் நடக்கிற மாதிரி நீங்கள் பேசி முடிக்கக்கூடிய ஒரு திறன் வந்து உங்களுக்கு உண்டுங்க. மேலும் வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் நீங்கி தொழிலில் நல்ல வளர்ச்சியும் வருமானமும் பெருகுங்க. இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும், சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும், அதாவது உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவு கிடைக்குங்க. சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு சாதகமாக ஒரு முடிவு வந்து கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும். உங்க தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து சாதகமாக இருக்காருங்க. இதனால பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீடு கட்டுற முயற்சி வந்து கையில் எடுப்பீங்க. புதன் வந்து உங்கள் ராசிலே இருக்கிறதுனால சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்குங்க. நட்பு வட்டாரத்துலேயும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு பிளான் வந்து நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க, அது கண்டிப்பாக நடக்கவும் செய்யும். அடுத்தபடியாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து வேலை செய்கிற இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள், குடும்பத்தில் மற்றும் உறவுக்காரங்க இவங்ககிட்டலாம் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும். தொழில் செய்கிற இடமாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் இதில் வந்து நமக்கு ஒரு அமைதியான சூழல் நிலவணும், ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்குங்க. அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சூரிய பகவானை கோயிலில் போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இந்த லோனு இந்த மாதிரியான சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த ஜனவரி மாதம் நீங்கள் சிவனை வழிபட ரொம்பவே சிறப்பானதாக இருக்குங்க. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே தெரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.